இப்போ நாங்கள் கிருஷ்ணகிரி மலையில் தான் ஏறிட்டு இருக்கோம். கிருஷ்ணகிரி கோட்டைன்றது மிகவும் பறந்து வரைஞ்சால் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் மலையேற்றத்துக்கு சாதாரணமாக தான் வர முடியும். மேலே தண்ணி மட்டும்தான் இருக்கும், உணவுகள் எதுவும் வழங்கப்பட மாட்டாது. அதுவும் உச்சியில் மட்டும்தான் அவங்களுக்கான தண்ணி கிடைக்கும் அப்படின்ற குறிப்போடு தான் நாங்கள் ஏறவே தொடங்கினோம். கிட்டத்தட்ட வேர்வையோட குழியெல்லாம் நனைஞ்சிக்கிட்டே தான் இந்த மலைமூடலில் ஏறிட்டு இருக்கோம். இந்த பாருங்கள், இந்த சின்ன குட்டையில் மீன்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இது உயிர் பிழைச்சி வாழ்கிறதே பெரிய விஷயம். இந்த பாருங்கள் எவ்வளோ உயர்ந்த சிகரம், ஏறுவதற்கு பிடிமானம் இல்லாத பாதை. மணி, அந்த ஃபோட்டோ எடுத்துருங்க. சீரற்ற அந்த பாதையில் ஏறி மேலே போனால் தான் நமக்கு பார்க்க வேண்டிய அந்த கோயிலையும் அந்த கோட்டையும் பார்க்க முடியும். கிருஷ்ணதேவராயர் உண்மையாலுமே ரசனையுள்ள மனுஷர் தாங்க. இங்கே கிருஷ்ணகிரி நகரை பார்த்தாலே தெரியுது. அங்கே பாருங்கள் மணியன் பறந்து விரிஞ்சிருக்க டேம் இங்கேருந்து தெரியுது பாருங்கள். அதான் பாருங்கள் கிருஷ்ணகிரி டேம். இங்கேருந்து இன்னும் மேலே ஏற வேண்டியது இருக்குதுங்க, பயணம் தொடர்கிறது.